ப்ரைஸ் லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. உங்களை காலையில் சந்திப்பது சந்தோஷம், உங்களை வாழ்த்துறேன். நீதிமொழிகள் 24:17, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் கலிகூறாது இருப்பதாக. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. வசனம் ரொம்ப நல்லா இருக்கு. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. நமக்கு பிடிக்காதவங்க, நம்மளை விரோதிக்கிறவங்க, நம்மளை வேணான்னு நினைக்கிறவங்க, நம்மளை வெறுக்கிறவங்க, நமக்கு தீங்கே செய்கிறவங்க, எப்பவும் நம்மளை பற்றி தப்பாகவே பேசுகிறவங்க, நம்மளை குறித்து தப்பான வார்த்தைகளையே சொல்கிறவங்க, அவங்க நம்மளை சத்ருவாக நினைப்பாங்க. சத்துரு தானே, அதனால தான் சொல்கிறார் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாது. அவனுக்கு நம்மளை பிடிக்காத ஒருத்தனுக்கு கெட்டது நடக்கும்போது, நம்மளை பிடிக்காத ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும்போது, நம்மளை பிடிக்காத ஆள் வீட்டில் ஒரு துக்கமான காரியம் நடக்கும்போது, நம்மளை பிடிக்காத ஆள் வீட்டில் ஒரு மோசமான சம்பவம் நடக்கும்போது, நம்மளை பிடிக்காத ஆள் வீட்டில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் போது சந்தோஷப்படாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணேன் அவன் விழுந்துட்டான், நான் ஜெபம் பண்ணேன் அவனுக்கு அடிபட்டுச்சு, நான் ஜெபம் பண்ணதுனால தான் அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அந்த ஜெபம் தப்பு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருப்பாரா எனக்கு தெரியாது. கேட்க மாட்டார் அந்த ஜெபத்தை. ஏன்னா சத்துருக்களை நேசிக்கத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். சத்துருக்களை அழிக்க ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத, அவன் இடரும் போது உன் இருதயம் கழிகூறாது இருப்பதாக. கொஞ்சம் அவன் இடர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். பாத்தியா, என்னெல்லாம் பாய்ச்சிக்கிட்டா இப்படிதான். பாருங்க அவனை, பாருங்க அவன் நடந்ததை, பாருங்க இந்த அம்மாவை, பாருங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா, என்னை பகைச்சிக்கிட்டா அப்படிதான். அப்படியெல்லாம் நம்முடைய இருதயம் கழிகூறக்கூடாது. ஏன் ஆண்டவர் அதை சொல்றாருன்னா, அடுத்த வசனத்தில் போட்டு, கர்த்தர் அதை காண்பார், அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும், அப்பொழுது அவனிடத்தின் தமது கோபத்தை நீக்கி விடுவார். கர்த்தர் பார்ப்பாராம், அது அவர் பார்வைக்கு பொல்லாதா இருக்குமா, அவங்கிட்டருந்து கோபத்தை நீக்கி நம்ம மேல அந்த கோபத்தை திருப்பிடுவாரா. இவங்க சத்துரு விழும்போது சந்தோஷப்பட்டீங்கன்னா, அவன் இடரும் போது நீங்க களி கூர்ந்தீங்கன்னா, அவங்கிட்ட இருந்து கோபத்தை திரும்பிடும், அந்த கோபம் நம்ம மேல வந்துடும். அதனால இனிமேல் ஒரு சத்துருக்கா ஜெபம் பண்ணுங்க, உங்களை விரோதிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க. அவங்க வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது சந்தோஷப்படாதீங்க, களி கூறாதீங்க. கர்த்தர் இந்த கோபத்தை உங்கள் பக்கம் திருப்பி விட்டுருவாரு, நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, அருமையான நேரத்துக்காய், வேலைக்காய் சோதனை, உங்களுடைய பரிசுத்தமான கரங்கள் எங்களை கொடுக்குறோம். தேவரீர் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த கேட்டுக்கொள்ளும். உங்களுடைய திருநாம மயப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ரத்தத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கப்பா. உசத்தை நிறைவேற கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதி இங்கே வழி நடத்துங்க. சத்துரு விழும்போது சந்தோஷப்படாத, அவன் இடரும்போது அவன் இருதையும் கழிகூறாது இருப்பதாக. இந்த வார்த்தையின்படி எங்களை காத்துக்கொள்ளுங்க, ஒரு சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவார். அவருக்கு மகிமை, ஆமேன்.